ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான். இப்போ நான் சொல்ல போறது கேட்டுங்க, முக்கியமான விஷயம் இது, வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. எப்பவுமே நம்ம ஒரு வாழ்த்து சொல்லும் போது வாழ்க வளமுடன் சொல்றோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், இதை நம்ம சொல்லிட்டு வரணும். அப்போ அதே மாதிரி நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும், எல்லா நலமும் பெற்று வாழணும். அப்படி பார்க்கும்போது என்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்களும் சரி, அருள்வாக்கை கேட்க வரவங்களும் சரி, அப்போது சாமி நான் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லா ஜோசியனும் பார்த்துட்டேன், ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு நேரங்காலமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே தடையாக இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டேது, வர வேண்டியது வரமாட்டுது, கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டுது, இப்படிலாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேர். அதனால் இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளமும் அவளை பெற்று வாழணும்னா அவங்க வாழ்க்கையில் திறமை மட்டும் இருந்தால் போதாது, அதிர்ஷ்டமாக இருக்கணும், அதிர்ஷ்டமாக இருக்கணும், இறைசக்தி இருக்கணும். இதற்கு உண்டான இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 9 இடம்னு சொல்கிறாங்க, பாக்கியஸ்தான்னு சொல்லுவாங்க. அது அந்த 9 இடம் நல்லா இருக்கணும். அந்த 9 இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்கணும், சுபகிர பார்வை இருக்கணும். அது இல்லாமல் அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகிரகங்கள் பார்வை இருந்தாலும், அதனுடைய சேர்க்கை இருந்தாலும், அந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே தடையாகவே இருக்கும். இதெல்லாமே முக்கியமான ஒரு விஷயம், இது தெரியாது யாருக்கும், இது ஜாதகத்தில் பார்த்தா தெரியாது. எங்களை மாதிரி அருள்வாக்கு சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாக்கா அவங்க சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வந்துடும், நீ முன்னோர்கள் சாப்பிட இது, நீ அதை பண்ணியிருப்ப, இதை பண்ணியிருப்ப, உங்கள் முன்னோர்கள் வந்து இது மாதிரி இந்த பாவம் பண்ணியிருக்காங்க, அது செஞ்சுருக்காங்க, இது செய்யறாங்க, அதுக்குண்டான வழிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலே வருவோம். அதில் வந்து அதில் வந்து நீ கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீந்துடும், இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதை வந்து நான் அதுக்கெல்லாம் போகாமல், நீங்கள் கஷ்டப்படாமல், நீங்கள் நான் இப்போ எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன், இதை நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தாலே உங்களுக்கு எல்லா தடைகளும் விலகி சுபயோ நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க, நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க எல்லோரும் வீட்டிலையுமே, பெண்களுக்கு தான், பெண்களுக்கு நான் சொல்கிறேன், விளக்கேற்றணும் பிரம்ம முகூர்த்தத்தில், 4:30 காலையில் 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வீட்டுக்கு வெளியே போயிட்டு 2 அகல் விளக்கு வச்சுட்டு, அதே மாதிரி உள்ளே வந்து காமாட்சம்மை விளக்கு ஏற்றிட்டு அம்பாலை நினச்சி வணங்கி வரணும். உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம்லாம் வணங்கிட்டு, மகாலட்சுமி கிரகலட்சுமின்னு சொல்லுவாங்க, கிரகத்தில் இருக்கவே கிரகலட்சுமி, அந்த கிரகலட்சுமியை வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல் கிரகலட்சுமி படம் எல்லா கடையிலுமே கிடைக்கும், அந்த கிரகலட்சுமி படத்தை வாங்கி உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணும், வாசலுக்கு வெளியே பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது, அது வாசல்லேருந்து உள்ள வீட்டை பார்க்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு போகணும். அந்த கிரகலட்சுமி பார்த்துட்டு நீங்கள் போகும்போது, வெளியே போகும்போது அந்த லட்சுமி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது ஒரு பரிகாரம், இது எளிமையான பரிகாரம், இதை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து. இதுக்கு வந்து இத்தனை நாள் கணக்கு கிடையாது, தொடர்ந்து டெய்லி நீங்கள் செய்ய தினசரி செஞ்சுட்டு வரலாம். தினசரி நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது கூட சேர்ந்து இது பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி ஒன்று. இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா குலதெய்வோடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. என்னுடைய குருநாதர் மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, குலதெய்வத்துடைய அருள் தான் முதல்ல முக்கியம், குலதெய்வம் அருள் இல்லைனா மற்ற தெய்வத்துடைய அருள் கிடைக்காது அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போது குலதெய்வத்தை வந்து நீங்கள் ஊரில் தூரமாக இருந்தாலும் சரி மனசில் நினச்சிக்கிறோம், அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டில் வச்சு வாங்கிட்டு வரலாம். இல்லை அருகாமல் வீட்டு பக்கத்தில் இருந்துனாக்கா அந்த குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு தடவை, நல்லா கேட்டுங்க, டெய்லி போகணுன்னு அவசியம் இல்லை, தினசரி மாதம் ஒரு தடவை போயிட்டு அதுக்கு அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்கள் பிரச்சனைலாம் தீரும். அங்கே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ கோயில் போயிட்டு முடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து மஞ்சளில் நூல் மாதிரி இருக்கும் முடிக்கயிறு, அது நீங்கள் தயார் பண்ணலாம், இல்லை கடையில் கூட கிடைக்கும், அதை வாங்கி வசதியாக இருக்கவங்க பொங்கல் வச்சு வழிபடலாம், இல்லைனா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி எதனா ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அந்த நூலை வாங்கி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உண்டான நூலை வாங்கி அந்த முடிக்கயிறு மாதிரி கொடுப்பாங்க, அதை குலதெய்வத்திட்ட வச்சு அதை நீங்கள் அணிஞ்சிட்டு வரலாம். மாதம் மாதம் இந்த முடிக்கயிறை மாற்றிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா தடைகளும் விளங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் சௌபாகியம் ஏற்பட்டு நல்லபடியாக நடக்கும். இது இல்லாமல் 9 பாவத்துக்கு உண்டான தெய்வம்னு இருக்குது ஜாதகத்தில், 9 இடம் வந்து தேவதாஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த 9 இடத்துக்குரிய கிரகத்துடைய அதிதெய்வத்தை அது நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரணும். எல்லா தெய்வத்தை வணங்கினாலும் அந்த 9 இடத்துக்குரிய தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து எல்லா வகையான யோகத்தையும் கொடுத்து, சில பேருக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கும், அந்த யோகம் வந்து பங்கமாயிடும், அந்த குண்டா நேரம் வரும்போதும் அது சரியாக செயல்படாது. அப்போது அந்த 9 இடத்துக்குரிய தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடைகள் விலகி நீங்கள் சௌபாக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பரிகாரம் எல்லாமே இதெல்லாம் செஞ்சுட்டு முடியலன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை வளர்பெற வெள்ளிக்கிழமை தசமி வரணும், அந்த தசமி வர வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், இல்லைன்னா பரவாயில்ல தசமி திதி வராமல் இருக்கணும், மகாலட்சுமியுடைய திதி, விஜயதசமின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் லட்சுமியோடைய திதி தசமி இல்லை வெள்ளிக்கிழமை, இதில் எடுத்துக்கோங்க. அப்போது சாயந்தரம் 6 உங்கள் வீட்டில் எல்லாரையும் வர வச்சுருங்க, அன்றைக்கி ஒரு நாள் வந்து எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துட சொல்லுங்கள். வந்துட்டு நீங்கள் பெண்கள் தான் இது பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 11 கற்பூரங்கள் எடுத்துக்கிட்டு நிலைவாசல்லேருந்து ஒவ்வொரு கற்பூரமாக வச்சு
பூஜைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து கடைசி கற்பூரம் வந்து ஒரு வெத்தலையில் வைக்கணும். அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அந்த கற்பூரத்தை வச்சு அதை லக்ஷ்மியாக பாவிச்சு அந்த வாசல் நிலையவாசல்லேருந்து அந்த கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டே வரணும். ஏற்றிக்கிட்டே வந்து அங்கே கடைசியாக அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மகாலட்சுமியை மந்திரம் சொன்ன ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லலாம், இல்லை மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா மகாலட்சுமியே வருக வருகன்னு சொல்லலாம். இது ஈஸியாகவும் இருக்கும் எல்லாருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 11 தடவை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வரணும். இல்லை தசமியில் பண்ணிங்கன்னா ஒரு தடவை பண்ணால் போதும். தசமி வெள்ளிக்கிழமை வந்தால் இன்னும் விசேஷம். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இது எளிமையான பரிகாரமாக இருக்கும். எல்லா சௌபாக்கியம் கிடைக்கும், எல்லா தடைகளும் வழங்கும். நீங்கள் நினச்சது சாதிக்கலாம், கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். இது இல்லாமல் கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்லி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கும், தண்ணிக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணினா நீங்கள் ஆறு குளம் ஏறி இல்லை அங்கே போகணும், காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், இப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் எப்பயுமே எனக்கு ஒரு கடல் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஏரி ஒரு பக்கத்தில் கடல் இருக்கும். கடல் இல்லைன்னா கூட பக்கத்தில் நீங்கள் பிரயாணம் செஞ்சு கூட போகலாம். அந்த கடலுக்கு போயிட்டு நல்லா கேட்டுங்க, ஒரு அஷ்டமி இல்லைன்னா அமாவாசை இந்த தினத்தில் போகணும். இந்த அஷ்டமி எவ்வளோ அமாவாசை அன்னைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு அந்த இல்லை காலையில் 6 மணிக்கு போகலாம். காலையில் 6 மணி இல்லைன்னா சாயந்தரம் 6 மணி. சில பேர் கடலில் விட மாட்டாங்க, அப்போது வந்து காலையில் 6 மணிக்கு போகலாம். இதை பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா 21 முறை அந்த கடல் நீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். இல்லையா குளிக்கலாம், குளிக்க தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க 21 தடவை தலை முழிக்கிட்டு வரலாம். இல்லை பயப்படுறவங்க 21 தடவை தலைக்கு தெளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் குளிச்சுட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற தோஷமும் விலகி எல்லா சௌபாகியமும் ஏற்பட்டு வாழ்க்கையில் திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் வரலையென்று கேட்குறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்து வந்து கொட்டும், உங்கள் வாசக்கதவை தட்டும். அதனால் எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்க, சுபகமாக எல்லா சௌபாக்கியம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி இல்லாமல் என்னுடைய ஓம் சிவசக்தி மகாகாலியும் மகா வாரகையும் வணங்கி ஆத்மார்த்தமாக அவங்களை நினச்சி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் நினச்சது நான் சொன்னது உங்களுக்கு படிக்கட்டும் என்று வாழ்த்தி வாழ்த்துக்கிறேன்னு வாழ்த்துக்கிறேன்னு வாழ்த்து.